பாவத்துக்கு அது தென்ற குத்தமாக பாவ மன்னிப்பாக இருக்கிறது என்று சொல்லி காட்டியது ரவாஹு இமாம் சுயுதி ஃபி ஜாமி ஸஹீரி வ ஸஹஹஹு. இமாம் ஜலாலுத்தீன் சுயுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாமி ஸஹீர் என்ற கிதாபிலே சொல்லி வ ஸஹஹஹு அது ஸஹீஹ் என்றும் கண்டிருக்கின்றார்கள். எனவே சங்கிக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகான் ஷேகு ஷேக் அப்துல் காதர் தக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை சொல்வதற்கு நேரமும் இடம் போதாது. அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே வலிமார்களை பொறுத்தவரை நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை வ கராமாத்துல் அவுலியா ஹக்குன் நம்முடைய அகீதா கிதாபிலேயே அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். வலிமார்களுக்கு கராமாத் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது உண்மை என்பதை, ஏனென்றால் குரானை மறுத்தவன் காஃபிராக மாறிவிடுவான். குரானில் தான் கராமாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியம் ரலியல்லாஹு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கராமத்தை ஏற்படுத்தி கொடுத்துவதை சூரத்து மரியம் சொல்லி காட்டியிருக்கின்றது. கராமாத் என்பது அது ஒளிமார்களுக்கு ஏற்படும். ஒளிமார்கள் அதாவது ஒளிமார்கள் என்பவர்களுக்கு கராமாத் ஏற்படும். ஆனால் நபிமார்களுக்கு நுபுவத்து ஏற்படும். ஆனால் நபிமார்கள் யாரும் பெண்களில் யாரும் நபியாக வருவதில்லை. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்மணியாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டது மோஜிசாத் அல்ல, நபிமார்களுக்கு தான் மோஜிசாத் சொந்தமானது. நபிமார்கள் ஆண்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாய கடமை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இல்லை, நபியின் தாய். அவர்கள் விலாயத்தை பெற்ற ஒலியாக இருந்தார்கள், ஒலியத்தாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட கராமாத் எத்தனை இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களை மாடா குழியிலே வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் சீசனிலே இல்லாத எல்லா பழங்களும் அவருடைய மாடா குழியிலே இருக்கும். ஹஸரத் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் குல்லமா தகல தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்காணித்து வந்த கார்டியனாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்காணித்து வளர்த்து வளரக்கூடிய அந்த நேரத்தில், மெஹராபுக்கு நுழையக்கூடிய நேரங்களில் எல்லாம் அங்க பழங்களில் எல்லா பழவசங்களும் பல வஸ்துக்களும் அங்கு இருக்கும். அதை கேட்டதுக்கு பிறகு அண்ணா லக்கி காலத்தையா மகாலையா மரியம் அண்ணா லக்கி ஹாதா, மரியமே இது உனக்கு எங்கிருந்து வந்தது. அந்த காலத்திலே கிடைக்கக்கூடிய பழங்களும் இல்லை, அந்த சீசனிலே கிடைக்கக்கூடிய பழமும் இல்லை. அந்த சீசனுக்கு அப்பாற்பட்ட பழங்கள் எல்லாம் உங்களுடைய நெஹராபுக்கு பக்கத்தில் இருக்க, அண்ணா லக்கி ஹாதா இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கும் போது காலத்து ஹூவமின் ஐந்தில்லா, இது அல்லாஹு தாலா எனக்கு அளித்தான். அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு கணக்கின்றி ரிசுக்கை கொடுப்பான் என்று சொல்லியது காட்டியது சூரத் மரியமிலே இருக்கிறது. மரியம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான், ஈத்த மரத்தினுடைய அடிப்பாகத்தை பிடித்து உலுக்குங்கள், துசாக்கித் அலைக்கு ருதபன் ஜனியா, மிக அருமையான மதுரமான காய்கள் ஈத்த பழங்கள் அந்த மரத்தில் இருந்து விழும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியது. எனவே கராமாத் என்பது குரானிலே சொல்லப்பட்டது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தால் பல்கி சமையாரின் சிம்மாசனத்தை அவர்களே கொண்டு வர முடியும். ஏன், அவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தான், மோஜிசாத்தால் அவர்கள் செய்து காட்ட முடியும். இருந்தாலும் கராமாத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் யா ஐயல் மலவு ஐயுக்கும் யாத்தினி பி அர்ஷிஹா கபுலாயாத்துனி முஸ்லிமீன். ஒரு சமயத்தில் அன்னை பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல்கி சமையாரினுடைய பட்டாளங்களும் சபா நாட்டில் இருந்து பலஸ்தீனில் இருந்து அவர்கள் யமனுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரில் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மோஜிசாத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அதை தாங்களே நினைத்தால் செய்திருக்கலாம். அந்த ஆற்றை அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தான். இருந்தாலும் அங்கு அல்லாஹு தாலா கராமாத்தை விலாயத்தை எடுத்து காட்டுகின்றான். சூரத் நம்லிலே மனித கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள், ஐயிக்கும் யாத்தினி பி அரிஷிஹா கபுல் அய்யாத்துனி முஸ்லிமீன்,